Hi friends, welcome to Salem, Padma, Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா பேக்கரி ஸ்டைல் பட்டர் சேவ் பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே அதே டெஸ்ட்ல செய்ய போறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கால் கிலோ அளவுக்கு அரிசி மாவு, ஒரு கப் அளவு கடலை மாவு, 125 கிராம் அரை கப்பு வெண்ணெய், 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், உப்பு தேவையான அளவு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு ஃபர்ஸ்ட் போடலாம். கடலை மாவு, ஜீரகம், பெருங்காயம். பெருங்காயம் கம்பல்சரி போடுங்க, ஏன்னா வந்து நம்ம கடலை மாவு அதிகமாக யூஸ் பண்றதுனால பெருங்காயம் போட்டால் கொஞ்சம் வயிற்றுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வெண்ணெய் போட்டுடலாம். இப்போ வெண்ணெய் போட்டுட்டு நல்லா இந்த மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம மாவு எடுத்து உடக்கல போட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி அச்சில போட்டுடலாம். பாருங்க கடாயில ஆயில் ஊத்தி வச்சிருக்கேன், நான் ஹீட் ஆயிடுச்சுன்னு பாக்குறேன். ஹீட் ஆயிடுச்சு, இப்ப வந்து ஃபிளேம் வந்து மீடியம்ல போட்டுக்கலாம். அப்படியே உடச்சி விட்டுக்கலாம். கலந்து கலந்து விட்டோம்னா ஈவனா வேகும். இப்ப பாருங்க சலசலப்பு அடங்கிருச்சு, எடுத்துடலாம். பட்டர் சேவ் ரெடிங்க. இப்ப பாருங்க நாம செஞ்ச இந்த பட்டர் சேவ் ரெடி ஆயிருச்சு. இது பாத்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, ஏன்னா நம்ம காரமே போடல, நல்லா சாஃப்டாவும் கிறிஸ்பாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.